நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா, உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@IndiaGlitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. ஃபைனலி இட் ஹேப்பன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மைனா நந்தினியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷத்தில் அழுந்திருக்காங்க. மைனா நந்தினி வந்து பிக் பாஸ் சீசன் 6 கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து எப்போ வருவாங்க, ஏன் அவங்கள இன்னும் காணும், அவங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ப்ராப்ளம்ஸா அப்படின்னு சொல்லி பல பேருமே கேள்விகள் மூலம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அது எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற மாதிரி தான் நேத்துக்கு மைனா நந்தினி ரொம்பவே சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. லைஃப்பில் தனக்கு நிறைய ட்ராஜடிஸ் இருந்துச்சு அப்படின்னும், பட் அது எல்லாத்தையுமே தாண்டி மக்கள் என்னோட பேரையே மறந்து மைனா அப்படின்னு கூப்பிடும் பொழுது என்னாலும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேக் போன் சப்போர்ட்டாகவே அவர் இருந்திருந்தாரு. இதெல்லாமே சொல்லும் பொழுது மைனா வந்து உள்ளே போக போகிறாங்களே, இன்னும் அவங்கள 100 நாளைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மைனாவை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப இமோஷனல் ஆனதையுமே பார்க்க முடிஞ்சது. அண்ட் யோகேஷுமே மைனாவுக்காக அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லைக் பிக் பாஸ் சீசன் 6 என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி கேரவல்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸுமே ஷேர் பண்ணியிருக்காரு. மைனாவுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்தாரு. அண்ட் தொடர்ந்து மக்கள் எல்லாருமே இதே மாதிரி மைனாவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அவளை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, ஃபேன்ஸுமே ரொம்ப சந்தோஷத்தில் ஆழ்ந்திருக்காங்க. விஜய் டெலிவிஷனில் மைனாவுடைய என்ட்ரி சீனை அவங்க வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணி மைனாவை டேக் பண்ணியிருந்தாங்க. இனிமே வேற மாதிரி தலைவி வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தோட ஒவ்வொரு போஸ்ட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், என் பேர் காந்திரேசன் மேடம், மதுரையிலிருந்து பேசுகிறேன். மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேடம், நான் வரலான்னு நினைச்சேன் மேடம், நாட்டுக்கு ரிங் வாங்கி வச்சிருந்தேன். ஓகே. மேடம் வந்து வாட்ச் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆஹா. சோ நான் ரிங் கொடுத்துட்டு ப்ரோபோஸ் பண்றேன். மேடம் அதுக்கு அப்புறம் சொல்றாங்க நான் வாட்ச் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு அப்படினு. சோ ஆக்சிடென்ட்டா தான் நடந்தது எல்லாம். சோ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஆக்சுவலா ப்ரோபோஸ் பண்ண வந்து அப்படி நடந்து விஷயமா. ப்ரோபோஸ்ல பண்ணல. எல்லாரும் gift கொடுக்குறாங்க. அதனால நம்மளும் gift கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம். அது ஒரு பயங்கர ஃபன் அதெல்லாம். ஓகே யோகேஷ், நான் முக்கியமான வேலையில இருக்கேன். நீங்க மூடிட்டு போன் வச்சீங்கனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை பை பா பை பா பா பை. Thank you so much. Thank you so much. But as he said வந்து தெரியுது கொஞ்சம் 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 கொஞ்சமா, இட் இஸ் எவிடென்ட். நீங்க எப்ப டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலா எனக்கு ஐடியாவே இல்லை மேரேஜ்ல, சுத்தமா ஐடியா இல்லை எனக்கு.
பட் இவன் வந்து இப்போ ஒரு இந்த இயர் பிகினிங்கில் வந்து ஆக்சுவலாக கேட்டாங்க, நீங்கள் என்ன இப்படியே இருக்க போறியா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இப்படியே இருந்தா என்ன, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீ ஹாப்பியாகலாம் இல்லை, சரி உனக்குன்னு நீ ஒரு லைஃப் இருக்கணும், ஃப்யூச்சர் இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் பின்னா திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாமே நடக்க வேண்டியதுலாம் நடந்துருச்சு, ஓகே இதுக்கப்புறம் நீ லைஃப் வந்து மூவ் பண்ணணும்ல அப்படி அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அப்போ நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் பார்த்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே இவனும் எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, பட் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள். பட் எங்களுக்கு அது லவ் இப்போ வரைக்கும் ஸ்டில் அது ஒரு லவ் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை, அது ஒரு ஒரு கேரிங், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட், லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இருந்தால் எப்படி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்தது. திடீர்னு பார்த்தா ஜான்வரி 1st அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க, எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்கன்னா பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களாப்பா எங்கப்பா போய் கேட்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாவில்ல, இல்லை இல்லை நான் இங்கே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லடி உன்னை வந்து யோகேஷ்க்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு கூட எனக்கு ஷாக், இப்படி நிற்கிறேன் அப்படி பார்க்குறேன், அவன் ரூமில் போய்ட்டு சைலண்ட்டாக உட்காந்து மொபைல் இன்டர்வியூவே பார்த்துட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகேம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், நான் டக்குன்னு டிசிஷன் எடுக்க முடியாது, நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படின்னா. அப்புறம் ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் பேசணும், ஓகே ஸோ ரெண்டு பேருக்குமே ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கல்யாணம். ஆ ஓகே, பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு காமெடி அந்த பர்சனாலிட்டிக்குள்ளே வந்து ஒரு ரொமான்டிக் பர்சனாலிட்டி இருக்கு, பட் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு லைக் எங்கே இருந்து ஆரம்பிச்சது, லைக் எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேர் உங்க ரெண்டு பேத்துக்கும், ஹவு டிட் ஆல் திஸ் ஸ்டார்ட்? இல்லை எனக்கு வந்து 2013 எனக்கு யோகேஷ் தெரியும், அவன் வந்து எவ்வளோ செட்டப் பண்ணியிருக்கான் தெரியுமா, நிறைய கேர்ள்ஸ் கேர்ள்ஸோட பேர்லாம் சொல்ல விரும்பலை, நாங்களாம் ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்போம், அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு இருந்து நான் போய் வாங்கிட்டு வரேன், வா போலாம் வா போனா அப்படின்ட்டு. ஸோ அவங்கள்ட்டே நாங்கள் ஃபுல்லாக கலாச்சிட்டு இருப்போம், டே என்னடா ஃபிகர் உஷாராயிருச்சா ஜாலியா அப்படி. ஸோ அந்த மாதிரி இருந்தோம். ஒப்வியஸ்லி எனக்கு இவன், எனக்கு அந்த டைம்ல தோணவே இல்லை இவன் நம்மளுக்கு செட் ஆவான், இவனோட லைஃப் ரன் பண்ண போறோம் அப்படிலாம் தோணதே கிடையாது. ஸோ எனக்கு நீங்க கேட்டது மாதிரி எனக்கு எப்போ தோணுச்சுன்னு தெரியல, பட் தோணுச்சு எனக்கு அந்த ரொமான்ஸ்ன்றது வந்து இதெல்லாம் முடிஞ்சு இப்போதான் ஒரு 1 இயர் ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போதான் அந்த தாட் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது பேசுறது, ஏதாவது ஒன்றுனா எனக்கு பிடிச்ச சாங் இருக்கும் அதே சாங் அவனுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணும் போதுலாம் சாங் கேட்டுட்டு இப்படி தலையெல்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த ஃபீல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணது வந்து லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக சில விஷயம் நம்ம பண்ணிட்டு தான் லைஃப்பில் மூவ் பண்ணணும். நான் பேசிக்காகவே வந்து பர்சனலாக நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன், அடிபட்டிருக்கேன். ஸோ அந்த தப்பு மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ரெண்டு பேருமே பிளான் பண்ணி எனக்கு ரொம்ப நான் சொல்கிற விஷயத்தெலாம் கேட்டுப்போம், அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. பெண்கள் வந்து சொல்லி ஆண்கள் கேட்டாலே வந்து அந்த ஆண்கள் எல்லாத்தையுமே அப்படியே அள்ளி கொஞ்சணும். அவங்க சொல்கிறதும் நான் கேட்பேன், யோகேஷ் சொல்கிறதும் நான் கேட்பேன். நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓ ஓகேப்பா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்வான். நானும் அப்பப்போ சரி ஓகே எல்லாமே போவோம் அந்த மாதிரி தான். நிறைய கேம்ஸ் அடிக்ட் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பிடிக்காது அவ்வளோதான். ஸோ யோகேஷ் அவரோட பேரை வந்து உங்கள் செல்ஃபோன் கொஞ்சம் க்ரீப்பியான ஒரு கேள்வி தான், பட் இருந்தாலும் நான் கேட்குறேன், என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை, நான் யோகேஷ் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்.